எனதன்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது இலக்கணம். அதுல நால் வகை குறுக்கங்கள் அது பார்க்க போறோம். குறுக்கம் அப்படினாலே குறுகி ஒலிப்பது அப்படின்றது பொருள். சரியா? அதாவது நாலு வகை குறுக்கம் அப்படினா என்ன அப்படினா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த நாலு குறுக்கத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதைத்தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எழுத்துக்களை ஒலிப்பதற்கு உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை. ஆனா எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடங்கள்லையும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. எல்லா எழுத்துமே தனக்குரிய மாத்திரை அளவில் முழுசா உச்சரிக்கிறது இல்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும், சில இடங்களில் நீண்டும் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். எழுத்துக்களை உச்சரிக்கும் போது தன்னுடைய மாத்திரை அளவில் நீண்டு ஒலிப்பதை அலபடை என்றும் குறுகி ஒலிப்பதை குறுக்கங்கள் என்றும் அழைப்பர். அதில் ஐகார குறுக்கம் ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரக்கூடிய இடங்களில் மட்டும் தன்னுடைய ரெண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது மாத்திரையோடைய அளவு அது சொல்லிட்டேன். குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அளவு, புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு. சரியா? இந்த கணக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நான் சொல்ல போகிறது புரியும். ஐ என்ற எழுத்து தனித்து வரக்கூடிய இடத்தில் தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறது. அதுவே சொற்களில் வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல்லையும் எடையிலையும் கடைசியிலையும் இந்த இடத்துலலாம் வரும்போது தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒலிக்கும். இப்படி குறைஞ்சி ஒலிக்கிற ஐகாரத்தை தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஐகார எழுத்து சொல்லுடைய முதல்ல வரும்போது ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையா அளவில் குறைஞ்சி ஒலிக்கும். சரியா? அதே ஐகார எழுத்து சொல்லுடைய இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ரெண்டு மாத்திரையில் இருந்து ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியா? இதைத்தான் ஐகார குறுக்கம் என்பர். அடுத்தது ஔகார குறுக்கம். ஔ வௌ அப்படின்னு ஔகார எழுத்தும் தனித்து வரக்கூடிய இடங்களில் ரெண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதுவே ஔவையார், வௌவால் என்ற சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகாரம் எப்பயுமே சொல்லுடைய எடையிலையும் கடைசியிலையும் வரவே வராது. சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் வரும். அதுக்கு தான் ஔவையார் அந்த எடுத்துக்காட்டு. சரியா? அடுத்தது மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தான். இந்த ரெண்டு சொற்களையும் மகரம் என்ற மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்து மா புள்ளி வைக்கிற மெய்யெழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஆனா அடுத்ததுல வளம் வந்தான் அப்படின்றப்போ அந்த மகர மெய்யெழுத்தானது எதை அடுத்து வருது அப்படின்னா மகர எழுத்தை அடுத்து வர்றதுனால மகர மெய்யானது தன்னுடைய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கின்றது. அடுத்து அதே மகர எழுத்து போலும் என்ற சொல்லை போன் என்றும் மருளும் என்ற சொல்லை
மருண் என்று செய்யுள்ள ஓசைக்காக பயன்படுத்துறாங்க. இந்த சொற்கள்ல வரக்கூடிய மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வர்றதுனால தன்னுடைய அறம் மாத்திரையில இருந்து குறைஞ்சு கா மாத்திரை அளவுல ஒழிக்கின்றது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். அடுத்து ஆயுத குறுக்கம்னா என்ன? அஃது எஃகு ஆகிய சொற்கள்ல ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா? அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். ஆனா முள் குட்டல் தீது முகுடீது, கல் குட்டல் தீது ஹக்ரீது எனவும் சேரும். இப்படி சேரக்கூடிய சொற்களில் இருக்கிற ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். இப்படி குறைந்து ஒழிக்கக்கூடிய ஆயுதம்தான் ஆயுத குறுக்கம் எனப்படும். புரிஞ்சுக்கிட்டியா? நால் வகை குறுக்கங்கள் என்னென்ன? குறுக்கம் அப்படின்னா குறைந்து ஒழிப்பது. குறுக்கம்னாலே குறைஞ்சு ஒழிக்கிறது. குறைந்து ஒழித்தல்னா என்ன? உச்சரிக்கிறதுல தன்னுடைய மாத்திரையில குறைஞ்சு வர்றது. ஓகேவா? அது நாலு வகைப்படும். என்னென்ன? ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லி நாலு வகை குறுக்கங்கள் உண்டு. எழுத்துக்கள் உச்சரிக்கின்ற கால் அளவுக்கு மாத்திரைன்னு பேரு. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரைன்னு அர்த்தம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அவகாரம் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கும்? ரெண்டாவது க்வெஸ்சன், சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு யாது? மூணாவது க்வெஸ்சன், மகர குறுக்கத்துக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் தருக. சரியா? நாலாவது க்வெஸ்சன், ஆயுத குறுக்கம் என்றால் என்ன? அடுத்தது மாத்திரை என்பது யாது? அடுத்த க்வெஸ்சன், மாத்திரை அளவில் நெடிலுக்குரிய மாத்திரை அளவு என்ன? தமிழ் எழுத்து பயிற்சி அந்த புத்தகத்தில் தினமும் அஞ்சு அஞ்சு வரி தினமும் எழுதியிருக்கணும். அதை நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னு அவசியமே இல்லை. தினம் அஞ்சு லைன் எழுதியிருக்கணும். சரியா? ரைட்.